அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வஆஃபியத்தில் அபதானி வஷிஃபாயிஹா வநூரில் அப்சாரி வலியாயிஹா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான நம்முடைய இந்த நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலிகளை நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. அருமையான பெருமக்களே, இன்றைய தினம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர்கள் தொட்ட வியாபாரங்களிலெல்லாம் நிறைந்த பரக்கத்தை வழங்கியிருந்தான். அதற்கு அடிப்படையான காரணத்தை எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் நமக்கு தெளிவுபடுத்துவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தில் வளம் பெற்றவர்களாக இருந்தும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். மஸ்ஜிதுல் நபவியினுடைய பள்ளிவாசல் விரிவுபடுத்தப்பட வேண்டும், யார் அந்த நிலங்களை வாங்கி தருகிறாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை வாங்கி தருகிறேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, அதை நான் பொறுப்பேற்று செய்கிறேன் என்று சொல்லி தன் செல்வங்களையெல்லாம் கொடுத்து அந்த புனிதமான மஸ்ஜிதுல் நபவை விரிவுபடுத்துவதற்கு தன் பங்களிப்பை செய்கிறார்கள். இந்த மதீனாவிலே நல்ல தூய்மையான சுத்தமான இனிப்புகள் நிறைந்த தண்ணீர் கிணறு இருக்கிறது. அது ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருக்கிறது. அவனிடத்திலே விலை பேசி அதை வாங்க வேண்டும் என்று சொன்ன போது உடனடியாக உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று அந்த கிணற்றை விலை பேசுகிறார்கள். ஒரு நாள் முஸ்லிம்கள் தண்ணீர் எடுக்க, ஒரு நாள் யூதர்கள் மற்ற சகோதரர்கள் தண்ணீர் எடுக்க என்று பேசப்படுகிறது. காலம் கடந்தபோது அந்த யூதன் மொத்தமாக அந்த கிணறை விற்பனை செய்வதற்கு முன் வந்தான். ஆனால் அதனுடைய தொகை என்பது அதற்கான அளவை விட மிக கூடுதலாக பேசினான். இருந்தபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் தன்னுடைய சொத்துக்களின் பெரும்பகுதியை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி கொடுத்தார்கள். எல்லோரும் தண்ணீர் எடுக்கலாம் என்று பெருமானார் பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்தினார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசலில் ஒரு ஏழை வந்து நிற்கிறார். பசிக்கிறது என்று அவர் உணவை கேட்டு நிற்கிறார், உதவியை கேட்டு நிற்கிறார். தேடி பார்த்து பெருமானார் எதுவும் இல்லை என்று சொன்னபோது எப்பொழுதும் லா இல்லை என்று சொல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உஸ்மான் இபின் அஃபான் வீட்டுக்கு செல்லுங்கள், நான் சொன்னதாக அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று அனுப்புகிறார்கள். அந்த ஏழை நேராக உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய இல்லம் தேடி வந்தார். ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். அல்லாஹ்வின் ரசூலின் இல்லத்துக்கு சென்றேன், அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இடத்திலே நீங்கள் போய் உதவி தேடுங்கள் என்று சொன்னார்கள், எனவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அவருக்கு தாராளமாக கொடுத்துவிட்டு மீண்டும் சொல்லுங்கள் என்ன சொன்னார்கள் பெருமானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் இடத்திலே போய் நான் சொன்னதாக கேட்டு வாங்குங்கள், இருங்கள், இன்னும் செல்வங்களை அள்ளி கொடுக்கிறார்கள். மீண்டும் சொல்லுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உஸ்மான் இடத்திலே போய் கேளுங்கள், நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்றார்கள். இப்படி பெருமானார் என் பெயரை சொல்லி என்னிடத்திலே கேட்பதற்காக அனுப்பிய பெருமானாரின் திருமுகத்திற்காக நான் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு செலுத்தி இந்த மார்க்கம் உயர்வதற்காக மிகப்பெரிய வழியை காட்டியவர்கள் அப்படிப்பட்ட உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சித்தீக் நாயகமுடைய ஆட்சி காலம், முதல் ஹலீஃபா. ஒரு சமயம் மிகுந்த பஞ்சம் ஏற்படுகிறது. எந்த விதமான விளைச்சல்களும் இல்லாமல், பொருட்களும் இல்லாமல், ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் அழியக்கூடிய சூழ்நிலை. மக்கள் எல்லாம் வாடி நிற்கிறார்கள். சித்தீக் நாயகத்தின் வீட்டை அடைந்த மக்கள் எல்லாம், ஹலீஃபா அவர்களே, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள், இவ்வளவு பெரிய பஞ்சத்தில் நாங்கள் மாட்டியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அசருனுடைய வக்து முடிகிறது. சித்தீக் நாயகம் மக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் மகரிபுக்குள்ளால் நல்ல செய்தியை அல்லாஹ் தருவான் என்று அவன் மீது இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, மிகுந்த பஞ்சமும் மிகுந்த தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தனது ஆட்சியில் மக்கள் கோரிக்கை வைத்த போது மகரிபு வக்து வரை பொறுத்திருங்கள், அல்லாஹ் வழி செய்வான் என்று சொன்னார்கள். ஆம், மகரிபுனுடைய தொழுகை முடிகின்ற பொழுது ஒருவர் ஓடோடி வருகிறார்.
கலீஃபா அவர்களே, உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தனுடைய வியாபார பொருட்கள் எல்லாம் நிறைய கோதுமைகளையும் தானியங்களையும் சுமந்து, பொருட்களையும் சுமந்து ஒட்டகங்கள் அணிவகுத்து வந்து நிற்கிறது மதீனாவின் வாசலிலே என்று சொன்னார்கள். அந்த சமயத்திலே சித்தீக் நாயகம் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார்கள். அவ்வளவுதான். இப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தனுடைய வீட்டை நோக்கி வியாபாரிகள் அலை மோதுகிறார்கள். உஸ்மான் அவர்களே, இந்த பஞ்ச காலங்களில் இந்த பொருட்களை எல்லாம் எங்களுக்கு தாருங்கள் என்று விலை பேசுகிறார்கள். அவைகளையெல்லாம் நாங்கள் மக்களுக்கு விற்பனை செய்கிறோம், எங்களுக்கு தாருங்கள், எங்களுக்கு தாருங்கள் என்று வியாபாரிகள் அலை மோதுகிறார்கள். அப்பொழுது உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வியாபாரிகளை நோக்கி, நீங்கள் இந்த பொருளுக்கு என்ன விலை தருவீர்கள், நீங்கள் இந்த பொருளுக்கு என்ன விலை தருவீர்கள் என்று ஒவ்வொரு வியாபாரிடத்திலும் விசாரிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த பஞ்ச காலங்களை கணக்கில் வைத்து அதிக அதிகமான தொகைகளை அறிவிக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய செல்வங்கள் பல மடங்குகளாக லாபங்கள் கொட்டி கிடைக்கும் என்ற அந்த சூழ்நிலை. உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், வியாபாரிகளே, உங்களை எல்லாம் விட ஒரு மேலான வியாபாரி இடத்திலே அதிக லாபத்திற்கு இந்த பொருளை நான் விற்றுவிட்டேன். வந்திருக்கக்கூடிய ஒட்டகம் என்ற மதீனாவிலே மக்களுக்கு தேவையான அளவுக்கு உணவுகளுடைய வியாபாரத்திலே லாபம் அடைந்து வந்திருக்கிறது. அந்த பொருள்களை எல்லாம் வியாபாரிகளே, நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு லாபத்தை விடவும் அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரி இடத்திலே நான் வியாபாரம் செய்து விட்டேன். அந்த வியாபாரிகள் சொல்கிறார்கள், உஸ்மான் அவர்களே, நாங்கள் தான் மதீனாவின் வியாபாரிகள் எல்லோருமே வந்திருக்கிறோம். எங்களை விட ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக, மிகப்பெரிய இதைவிட அதிக எண்ணிக்கையும் லாபமும் தரக்கூடிய எந்த வியாபாரியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னபோது, நான் மிகப்பெரிய வியாபாரம் செய்திருக்கிறேன் என் ரப்போடு, அல்லாஹோடு. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பஞ்சம், இந்த தட்டுப்பாடு, இந்த பொருள் இல்லாத சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு நான் அல்லாஹுடத்திலேயே நான் வியாபாரம் செய்து விட்டேன். இறைவனிடத்திலேயே இந்த பொருட்களை எல்லாம் இப்பொழுதே இந்த கஷ்டமான சூழ்நிலையில், மக்களுக்கு உணவு தேவைப்படக்கூடிய இந்த நேரத்தில், எல்லா பொருட்களையும் அல்லாஹுவின் வழியில் செலவு செய்வதற்கு நான் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அல்லாஹுவின் ரிலா என்ற பொருத்தத்தை நாடி அவனிடத்தில் நான் வியாபாரம் செய்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பணியாட்களை அழைத்து ஒவ்வொரு பொருட்களையும் ரேஷன் முறையிலே ஒவ்வொரு வீடுகளாக சென்று அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், இப்பொழுது பஞ்சத்திலே பொருள் இல்லாத எல்லா வீடுகளுக்கும் பங்கு வைத்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சித்தீக் நாயகம் மகரீப் வரை பொறுத்திருங்கள், அல்லாஹ் வழிகாட்டுவான் என்ற ஆழமான நம்பிக்கை அவர்கள் சொன்னார்கள். வியாபார பொருள் வந்ததோ உஸ்மானுடைய பொருள், அதை விற்றிருந்தால் அன்றைய பஞ்சத்தில் அந்த பொருள் கிடைக்காத காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக ஒரு இரட்டிப்பு மூன்று மடங்கு பெரிய லாபங்களை ஈட்டியிருக்க முடியும். ஆனால் நான் அல்லாஹ்விடத்திலே பேரம் பேசிவிட்டேன். நான் அவனுக்காக இந்த ஏழைகளுக்கு ரேஷன் முறையிலே வீடு வீடாக சென்று என்னுடைய பணியாட்கள் எல்லாம் அந்த பொருட்களை வழங்குவார்கள். இந்த பஞ்சத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே விலை பேசிவிட்டேன், அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக, ரசூலுக்காக, அல்லாஹ்வுக்காக மிகப்பெரிய பொருள் செல்வங்களை செலவழித்தவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அது மட்டுமல்ல, அந்த உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரண நேரம் அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அல்லாஹ்வின் ரசூலும் ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை. எனவே தண்ணீர் கொடுக்க மறுத்தார்கள். தாகத்தில் அவர்களுடைய நாவு வாடுகிறது. தன்னுடைய வீட்டின் முகட்டின் மீது ஏறி நின்று, ஓ மக்களே, கலவரக்காரர்களே, உங்களை அழித்தெழுப்பதற்கு எத்தனையோ பேர்கள் இங்கே ஆயுதம் தாங்குவதற்கு இருந்த போது முஸ்லிம்கள் முஸ்லிம்களோடு மோதிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக நான் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இப்பொழுது சொல்கிறேன், இந்த கிணறை வாங்கி தந்தேன் நான். இப்பொழுது நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தண்ணீர் தர மறுக்கிறீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என் பொருட்களை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு நான் தயாராக இருந்தேன், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்னை கொலை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக நிற்கிறீர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மன குமரலை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தினார்கள், வேதனையோடு பேசினார்கள். ஆனாலும் இல்லம் புகுந்து அவர்களை கொலை செய்தார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் ரசூல் ஏற்கனவே அறிவித்தார்கள், நீங்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுது நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பீர்கள். அந்த சமயத்திலே ஃபஸயக்கு ஃபீகஹுமுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை ஓதும் பொழுது உங்களை கொலை செய்வார்கள். அதன் இரத்த துளிகள் கூட அந்த குர்ஆனிலே பாய்ந்து அது பதியும் என்று சொன்னார்கள். இன்றும் உலகத்திலே அது பாதுகாக்கப்படுவதை பார்க்கிறோம், அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுவதை பார்க்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, மார்க்கத்திற்காக அவர்கள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார்கள். தன் மனைவியிடத்திலே கொலையுடக்கூடிய
அந்த நாளில் சொன்னார்கள், நான் இன்றைய தினம் கனவில் கண்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உயிருக்கும் மேலான ரசூல் என்னை அழைத்தார்கள், நோன்பு திருப்பதற்கு உஸ்மான் நீங்கள் எங்களோடு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள், நான் இன்று வஃபாத் ஆகி விடுவேன் என்று கூட முன்னறிவிப்பு செய்தார்கள் என்று வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, தன் பொருட்கள் அனைத்தையும் இந்த மார்க்கத்திற்காக துறந்தவர்கள், எந்த விதமான பிரதிபலனும் உலகத்தினுடைய லாபங்களும் உலகத்தினுடைய நோக்கங்களும் எதுவும் இல்லாமல் அவர்கள் செய்வதற்கு துணிந்து வெள்ளை மனதோடு அவைகளை பகிர்ந்து கொடுத்தார்கள், அல்லாஹ் நிரப்பமாக கொட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அப்படி செல்வங்களை பெற்றிருக்கக்கூடிய எத்தனையோ சீதேவிகள், எத்தனையோ பெருமக்கள், எத்தனையோ நல்ல மேன் மக்கள், சாலிஹீன்கள் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் இன்று தாராளமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தாராளமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறான், அவர்களுக்கு பொருளையும் கொடுத்து கொடுக்கும் மனதையும் அல்லாஹ் கொடுத்தான். எனவே கையிலே கிடைத்ததையெல்லாம் அவர்கள் எண்ணிக்கை என்று பார்க்காமல் தாராளமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை எல்லாம், இறைவா அந்த செல்வந்தர்களை நீ ஏற்றுக்கொள், அவர்களுக்கென்ற தரஜாக்களை உலகத்திலும் மறுமையிலும் சிறப்பாக்கி கொடுத்து விடு, அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஞாமத்துக்களையும் நிரப்பமாக்கி கொடுத்து விடு. கஷ்டங்களை கண்டு சரியான முறையிலே செய்கிறார்களே, அவர்களுக்கு எந்த இழிவையும் எந்த கெட்ட நோய்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து விடாமல் இறைவா நீ பாதுகாத்து அவர்களுக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்துவிடு. இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் தன்னிடத்திலே பணி செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லியோ அல்லது ஊதியங்கள் தர முடியாது என்று சொல்லியோ இல்லாமல் இந்த கஷ்டத்திலும் இவர்களோடு நாம் பங்கெடுக்க வேண்டும். நம்மை நம்மிடத்திலே பணி செய்பவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான இந்த சூழ்நிலையில் நம் உதவிகளை செய்ய வேண்டும் என்று முன்வந்து செய்கிறார்கள் இறைவா, அவர்களை நீ கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு மகத்தான கூலியை யா அல்லாஹ் இம்மையிலும் வறுமையிலும் நீ வழங்கிவிடு என்று நாம் பிரார்த்திப்போம். நம்முடைய செல்வங்களையும் அல்லாஹ்வின் வழியிலே நாம் செலவு செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சீதேவிகளை, அப்படிப்பட்ட குடைவள்ளல்களுடைய குடைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவனுடைய பொருத்தத்தை வழங்கி அவர்களும் அவர்களுடைய சந்ததிகளும் குடும்பங்களும் நீண்ட ஆயுளோடு நல்ல நிலைகளோடு அவர்கள் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. நாம் பிரார்த்திப்போம், அதே தர்மத்தையும் நம்மால் முடிந்தவைகளை நாம் செய்வோம், அல்லாஹ் அதையும் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.